ஃபண்ட்ஸ் இந்தியா உங்கள் முதலீட்டு தேவைகளுக்கான ஒரே இடம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், என்பிஎஸ், பிக்ஸட் டெபாசிட், இன்சூரன்ஸ் மற்றும் பல. இப்ப வாங்க போங்க என்று பேசுறேன், அவரும் அப்படி மரியாதை பொறுப்புக்கு தந்த மரியாதை கொடுக்கறாரு. நீ வா போன்னு பேசுவோம், இன்னும் கூட சொல்லணுமா யோ வாயா போயா பேசுவோம், இன்னும் சொல்லிட்டு வாடா போடான்லாம் பேசின காலம் உண்டு உண்டு. நாங்கள் அடிபட்டு ரத்தம் சிந்தி மிதிபட்டு பல கொடுமைகளை முடிச்சுட்டு இனி யாரையும் அடிக்கப் போவதில்லை என்று காவலர்களுக்கு முடிவெடுத்த பிறகுதான் பாலு சிறைக்கு வர்றாரு. ஆக அலுமினி தட்டில் தான் எங்களுக்கு சாப்பாடு, அலுமினி தட்டில் கோவிலில் தான் தண்ணி குடிக்கணும். இவர் வந்தோடனே அலுமினி தட்டில் தொட மாட்டேன்ட்டார், ஏன்னா அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார். இப்போ நீ பார்த்தீங்கன்னா இப்பவும் டிப்டாப்பாக தான் இருப்பார். இதை விட இன்னொரு கொடுமை, நான் எலிகன் ஃபியட் ஒன்று வாங்கினேன் செகண்ட் ஹேண்டில், அதை வாங்கி கொஞ்ச நாளில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனோடனே வண்டி விற்றுலான்னு முடிவு பண்ணப்போ அதை நான் வாங்கிக்கிறேன்னு உடனே ஒத்துக்கிட்டு 100 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அதை சுத்தமாக மறந்துட்டார். ஆக இன்னைக்கு எனக்கு ஒரு கடன்காரராகத்தான் இருக்கிறார். கழகம் அடைந்த உயரமும் அதிகம், கழகம் வீழ்ந்த பள்ளமும் அதிகம். கழகம் அடைந்த வெற்றிக்கு உடைத்த கரங்களில் பாலுவின் கரங்களில் ஒன்றாகவும் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அவரை நான் 1970 அறிவேன். அவரோடு பழகி கொண்டிருக்கக்கூடியவன், அவரை இளைஞனாக பார்த்தவன். இளைஞனாக பார்த்தேன் என்று சொன்னால் எனக்கு அவருக்கு 10 வயசு அதிகம் வித்தியாசம். ஆக அப்பெல்லாம் நான் அவரிடத்துல பேசுகிற போது, இப்போ வாங்க போங்க என்று பேசுகிறேன், அவரும் அப்படி மரியாதை பொறுப்புக்கு தந்த மரியாதை கொடுக்குறாரு. நீ வா போன்னு பேசுவோம், இன்னும் கூட சொல்லணுமா யோ வாயா போயாதான் பேசுவோம், இன்னும் சொல்லிட்டு வாடா போடான்லாம் பேசின காலம் உண்டு உண்டு. மிஸ்ஸா காலத்தில் எங்கள் நட்பு இன்னும் நெருக்கமாச்சு. மிஸ்ஸாவில் நான் கைது செய்யப்பட்டப்போ தலைவர், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், கழக முன்னோடிகள் எல்லாம் என்னை வாசல் வர வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. கோபாலபுரத்தில் வேனில் ஏற்றி வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஆயிரக்கணக்கான தோழர்கள் என் காரை சூழ்ந்து கொண்டு வெற்றி கொண்டா நம்முடைய பாலவர்கள்லாம் வேனை அடிக்கிறாங்க. அவரை அழைச்சிட்டு போகாதீங்க, விடுதலை செய்யுங்க, கைது செய்யக்கூடாதுன்னு. அப்பவும் வழிமறிச்சவர் தான். இப்போ கலைஞரை கைது செஞ்சப்போ திரையில் கொண்டு போய் விசாரணைக்கு சிபிஐ ஆஃபீஸில் கொண்டு போய் விசாரித்தாங்கள, எப்படி அந்த உணர்ச்சியை பார்த்தோமோ அப்போ நான் மிஸ்ஸாவில் கைது செய்யப்பட்ட போது அந்த உணர்ச்சியை பாலுவிடத்தில் நான் பார்த்தோம். ஸ்டாலினை கைது செய்ய மாட்டோம் அப்படின்னு முழக்கெழுப்பிய தீரர் தான் நம்முடைய பால் அவர்கள். தலைவர் அந்த மிஸ்ஸா காலத்தில் தான் தலைவர் கலைஞருக்கு யார் யார் டிரைவராக இருந்தாங்களோ அத்தனை பேரும் மிரட்டப்பட்டு அவங்க வேலையை விட்டே போயிட்டாங்க. கார் ஓட்டிகளெல்லாம் வேலை விட்டே போயிட்டாங்க பயந்துக்கிட்டு மிஸ்ஸா சட்டத்தில். அப்போ தலைவர் கலைஞருக்கு கார் ஓட்டியவர்கள் கண்ணப்பன், கோவையை சார்ந்த கண்ணப்பன், அடுத்தது டிஆர் பாலு. கண்ணப்பனை கை சுயசிறகு கொண்டு போட்டான். அதற்கு பிறகு முழுமையாக நம்முடைய பாலவர்கள் தலைவர் கலைஞருக்கு அப்போ கார் ஓட்டி கொண்டிருந்தார். ஆக அப்படி கார் ஓட்டி கொண்டிருந்த பாலுவையும் கைது செஞ்சு சிறையில் கொண்டு போய் அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தினாங்க. தலைவர் கலைஞருக்கு நீ உதவி செய்கிறையா, முடியாது என்று கைது செஞ்சு சிறையில் கொண்டு வந்து தள்ளினாங்க. பிப்ரவரி 1 நாங்களெல்லாம் கைது செய்யப்பட்டு சென்னை சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறோம். இவர் பாலு கைதானது 6 நாங்கள் அடிபட்டு ரத்தம் சிந்தி மிதிபட்டு பல கொடுமைகளை முடிச்சுட்டு இனி யாரையும் அடிக்கப் போவதில்லை என்று காவலர்களுக்கு முடிவெடுத்த பிறகுதான் பாலு சிறைக்கு வர்றார். அப்பவும் அவர் அதிர்ஷ்டம் பாருங்க. பாலு வரப்போற பாலுவை நாங்கள் எப்படி வரவேற்கிறது அப்படின்னு திட்டம் போடுறோம். வரவேற்கிறது மாலையும் பூலாம் கிடைக்க போது எங்களுக்கு கிடைக்காது சிறையில். அதனால் மரத்தில் இருந்த இலைகள்லாம் பறித்து அந்த மலைகளை ஒரு நாரில் கட்டி எல்லாரும் சேர்ந்து போய் பாலு வாங்க வாங்க வருக வருக அப்படின்னு மாலை போட்டு உள்ள அழைச்சிட்டு வரோம். எங்கே நாங்கள் இருந்த கூடாரத்துக்கு அழைச்சிட்டு வரோம். அந்த காட்சியெல்லாம் இப்போ என்னுடைய நினைவுக்கு வருது. எங்களுக்கு சிறை அப்போ பழகிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து போனது ஜனவரி 31 அது பிப்ரவரி 1 இவர் வர்றது 2 கழிச்சு வராரு. ஆக அலுமினி தட்டில் தான் எங்களுக்கு சாப்பாடு, அலுமினி தட்டில் கோவிலில் தான் தண்ணி குடிக்கணும்.
இவர் வந்தோடனே அலுமினியத்தெல்லாம் தொட மாட்டேன்ட்டார். ஏன்னா அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார். இப்போவே நீ பார்த்தீங்க, இப்பவும் டிப்டாப் தான் இருப்பார். அப்புறம் வயிற்று பசி விடுமா அவரை. அப்புறம் அலுமினிய தட்டில் பழகிட்டு அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இதை விட இன்னொரு கொடுமை, நான் எலிகன் ஃபியட் ஒன்று வாங்கினேன் செகண்ட் ஹேண்டில், 5000 ரூபாய்க்கு வாங்கினேன். 5000 ரூபாங்கிறது இப்போ 5 லட்சம் ரூபா. 5000 ரூபாய்க்கு ஒரு எலிகன் ஃபியட் வாங்கினேன், 7690 MDN, இன்னும் நினைவில் இருக்கு எனக்கு. அதை வாங்கி கொஞ்ச நாளில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. 5000 ரூபாய்க்கு வாங்கி 7000 ரூபாய்க்கு செலவு பண்ணேன் அந்த வண்டிக்கு. ஆக்சிடென்ட் ஆனோடனே வண்டி விற்றுடலான்னு முடிவு பண்ணப்போ அதை நான் வாங்கிக்கிறேன். எவ்வளவு கொடுக்குறேன்னு கேட்டார். எனக்கு லாபம் வேண்டாம், அசல் வந்தால் போதும். நான் வாங்கினது 5000, செலவு பண்ணது 7000, 12000 ரூபா கொடு போதும்னு. உடனே ஒத்துக்கிட்டு 100 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அதை சுத்தமாக மறந்துட்டார். ரெண்டு மாதம் கழிச்சு இன்னும் ஒரு 100 ரூபா கொடுத்தாரு. மொத்தத்தில் ஒரு 2000 ரூபா கொடுத்துருப்பார் இது வரைக்கும். ஆக இன்னைக்கு எனக்கு ஒரு கடன்காரராகத்தான் இருக்கிறார். இப்படி எங்களுடைய நட்பு இன்றைக்கும் ஒட்டி கொண்டிருக்கிறது சொன்னால், இதுதான் திமுக, இதுதான் கலைஞருடைய அன்பு தம்பிகள். ஃபண்ட்ஸ் இந்தியா, உங்கள் முதலீட்டு தேவைகளுக்கான ஒரே இடம். மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ், NPS, ஃபிக்ஸட் டெபாசிட், இன்சூரன்ஸ் மற்றும் பல.